Hello students, welcome back to Magic Class channel. In the video, la, probability and statistics, standard 10 la irukra sums da paakaporum. Mukhyama range and coefficient na enna. Adu mattum illama exercise 8.1 la sums 1 and 2 solve panirukanga. Upo 10th standard 8th chapter. 8th chapter vandu statistics and probability nu irukku. Appo inda subject nu padipom. Upo 8.1 அந்த எக்ஸாம் சம் எடுத்துப்போம். இந்த எக்ஸாம் சம்மில் வந்து ரேஞ்சு கேட்டுருக்குறாங்க, கோஃபினன்ட்னு கேட்டுக்கிறாங்க, கோஃபினட் ஆஃப் ரேஞ்ச் கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து டேட்டா கொடுத்துக்கிறாங்க, ஓகேவா? இந்த விவரம் கொடுத்துக்கிறாங்க. இது வந்து 25, 67, 48, 53, 18, 39, 44 கொடுத்துக்கிறாங்க. இது விவரங்கள் பட்டியல் ஒரு மாதிரி, ஓகேவா? டேட்டா கொடுத்துக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி நாம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும், கோஃபினட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். சரி, இது எந்த மெத்தடு அப்படின்னு பார்க்கணும். அன்குரூப் மெத்தட், ஓகேவா? அன்குரூப் மெத்தடுக்கும் குரூப் மெத்தடுக்கும் நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? இது வந்து தனித்தனியாக இருக்குது, ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால இது வந்து அன்குரூப் மெத்தட். இப்போ செய்வோம் கணக்கு. இப்போ வந்து இந்த சம் செய்வோம், ஓகேவா? அந்த கொடுக்கப்பட்ட டேட்டாவில் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 67, ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 18. இப்போ ரேஞ்சு கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் என்பது எல் மைனஸ் எஸ். எல் மதிப்பு வந்து ஃபார்முலா வந்து எல் மைனஸ் எஸ், ஓகேவா? அப்போ எல் உள்ள வேல்யூ இது 67 மைனஸ் 18, 49 வருது. இதுதான் ரேஞ்ச், ஓகேவா? அடுத்த கணக்கு, கோஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிங்கன்னா அதனுடைய ஃபார்முலா என்ன? எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். 67 மைனஸ் 18 பை 67 ப்ளஸ் 18, இதனுடைய வேல்யூ என்ன வந்து? 49 பை 85 வருது, ஓகேவா? இதை டிவைட் பண்ணோம்னா நம்ம இப்படி டிவைட் பண்ணி பார்க்கணும், ஓகேவா? இது வந்து 0.576. எப்போதுமே மூணு டிஜிட் கண்டுபிடிச்சிட்டு நம்ம சம்சங். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம 8.1 ஃபஸ்ட்டு சம்மில் வந்து ஒன்றாவது சமயம் ரெண்டாவது சமயம் நம்ம செய்யலாம், ஓகேவா? அடுத்த சம் நம்ம பார்ப்போம். சரி, இப்போ 8.2 நம்ம எக்ஸாம்ல சம் செய்வோம். இப்போ 8.2 வந்து இந்த விவரப்பட்டியல் கொடுத்துட்டு டேட்டா கொடுத்துட்டு ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஓகேவா? இது எந்த மெத்தட், எந்த டேட்டான்னு பார்க்கணும். இங்கே பாருங்க, 16 18 வரைக்கும், 18 20 வரைக்கும், 20 22 வரைக்கும், 22 24 வரைக்கும், 24 26 வரைக்கும், 26 28 வரைக்கும், அதாவது குரூப் குரூப்பாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது பேர் தான் குரூப் டேட்டா. டேட்டா வந்து குரூப்பில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை சம் செய்வோமா நம்ம எப்படின்னு? சரி, இப்போ நம்ம சம் பார்ப்போம். அந்த சம்மை வந்து நான் இந்த பேப்பரில் எழுதியிருக்கிறேன், ஓகேவா? இப்போது இந்த டேட்டா எப்படி கொடுத்துருந்தா சொன்னேன், இது வந்து குரூப் டேட்டாவில் கொடுத்துக்கிறாங்க, ஓகேவா? இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரேஞ்சினுடைய ஃபார்முலா என்ன? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ எது? 28, ஓகேவா? இதை தான் நம்ம குறிக்கணும். ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது? 18, ஓகேவா? அப்போ எல் மைனஸ் 18, அப்போ எவ்வளோ நமக்கு வருது? 10. அப்போ ரேஞ்சுனது 10 இயர்ஸ், ஓகேவா? அடுத்த சமயம் நம்ம பார்ப்போம். சரி, இப்போ நம்ம இந்த மெத்தடு கொண்டு தான் நம்ம 8.1 தேர்ட் சம்ம நம்ம இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, ஓகே? இன்னும் நான் வந்து விவரமாக வந்து குரூப் டேட்டாவையும் அன்குரூப் டேட்டாவும் எப்படி நான் செய்யணும்னு நான் சொல்லித்தரேன், ஓகேவா? சரி, இப்போ நம்ம 8.1 செகண்ட் சம் நம்ம செய்வோம். இந்த சம்மில் என்ன என்னென்ன கொடுத்துருக்குறாங்க நம்ம பார்க்க. ஃபஸ்ட்டு எத்தனையோ நம்ம ஒரு சம் செய்யும்போது நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்டு கொடுத்துக்கிறாங்களோ, இல்லை அளவு கொடுத்துக்கிறாங்களோ, இல்லை டேட்டா கொடுத்துக்கிறாங்களோ, என்ன விவரம் கொடுத்துக்கிறாங்களோ அதை நமக்கு நல்லா கவனிக்கணும், ஓகேவா? அதை இப்போ இதை இருந்தால் என்னென்ன டேட்டா கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும், ஓகேவா? இப்போது இதில் வந்து ரேஞ்ச் கொடுத்துக்கிறாங்க, ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுத்துக்கிறாங்க, ஓகேவா? இப்போ ரேஞ்ச் என்றது 36.8, ஓகேவா? ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது? 13.4 கொடுத்துக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லார்ஜஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ சம் செய்வோம் நம்ம. சரி, இப்போ நம்ம அந்த சம் நம்ம செய்வோம். இப்போ ரேஞ்ச் என்றது 36.8, ஓகேவா? எழுதிட்டோமா? இப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது? 13.4. இப்போ ரேஞ்ச், ரேஞ்சினுடைய ஃபார்முலா என்ன? எல் மைனஸ் எஸ், ஓகேவா? எப்பொழுதுமே நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் ரூல்ஸை கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்னா, நம்ம என்ன கேள்வி கேட்குறாங்க அப்போ கண்டுபிடிக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கின்றாங்க. அப்போ எப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்? எப்போதுமே
லெஃப்ட் சைடு போடுங்க, கண்டுபிடிக்க வேண்டியதை லெஃப்ட் சைடு போடுங்க. ஓகேவா? என்னென்ன அளவு கொடுத்துருக்குறாங்களோ, என்னென்ன மெஷர்மெண்ட் கொடுத்துக்கிறாங்களோ, என்னென்ன டேட்டா கொடுத்துக்கிறாங்களோ அதை ரைட் சைடில் போடுங்க. அப்போது எல் மைனஸ் எஸ் ஈக்குவல் ஆர். ஓகேவா? அப்போ நம்ம இந்த எல் அப்படியே நம்ம போட்டுணும். ஓகேவா? இந்த ஆரை நேராக போட்டுணும். இப்போது இந்த மைனஸ் எஸ் இருக்குது இல்லையா, இந்த மைனஸ் எஸ் ஈக்குவல் இப்படி தாண்டி வரும், ப்ளஸ்ஸாக போயிடும். ஓகேவா? அப்போது ஆர் ப்ளஸ் எஸ் ஆருனுடைய டேட்டா எவ்வளோ 36.8. ஓகேவா? ப்ளஸ் இன்னும் இங்கே என்ன சைன் இருக்குதோ அந்த சைன் தான் போடணும். ஓகேவா? அப்புறம் ஸ்மாலஸ்ட் டேட்டோட வேல்யூனா 13.4. இந்த ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள், கூட்டி பார்த்தீங்கன்னா 50.2 வருது. ஓகேவா? அப்போது லார்ஜஸ்ட் வேல்யூ வந்துட்டு 50.2. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ப்ராபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அடுத்த சம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட டவுட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீல் கெட் தட் கிளாரிஃபைட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.